எங்கள் வீட்டில் இந்த சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தயிர் சாதம் தாங்க ஸோ தயிர் சாதம் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு கப்பள அரிசி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அஞ்சு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரைஸ் நல்லா குழையணும் அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கர்ட் ரைஸோட டேஸ்ட்டு ஸோ இப்போது ரைஸ் வெந்துருச்சு இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஒரு ஸ்பூனால் மேஷ் பண்ணிவிட்டு இது கூடவே நான் ஒரு அரை கப் அளவுக்கு த தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு அது அஞ்சு டீஸ்பூன் வந்துச்சு ஸோ தயிர் நீங்கள் உங்களோட ரைஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ எல்லா ரைஸ்லேயுமே அந்த தயிர் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் சாதம் சிக்கன் ஃப்ரை காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பாக இருக்கும் செம்மையான ஒரு காம்போ தயிர் சாதம் கூட போட்டுட்டு ஃப்ரை சிக்கன் ஃப்ரை அப்புறம் மாங்காய் உருவகு எல்லாமே சூப்பரான காம்போ ஸோ இது கூடவே தேவையான உப்பையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்ல மறுபடியுமே ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க ஸோ இப்போ இதில் ஒரு அரை கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சம் வெள்ளரிக்காவையுமே துருவி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நிறைய பேர் இதில் பொம்மை கிரானட் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க எங்களுக்கு அளவு அது பிடிக்காது இதில் ஆட் பண்ணுறது ஸோ அதனால் ஆட் பண்ணல கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங் விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான தயிர் சாந்த இப்போ இது கூடவே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை செஞ்சுருந்தோம் ஸோ சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமனில் கொஞ்சோண்டு ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி ஆட் பண்ணாமல் பட்டரோட இதுலையே எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பீஸில் எல்லாம் படுற மாதிரி மசாலா வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க ஓவர் நைட் இல்லைன்னா ஒரு டூ ஹவர்ஸ் மேரினேட் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அன்றைக்கி சண்டே மதியம் என்ன சாப்பிட்ருந்தோன்னா அந்த சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை அப்புறம் வாழைக்காய் தோரன் மாதிரி செஞ்சுருந்தோம் வாழைக்காய் ஃப்ரை மாதிரி செம்மையாக இருந்துச்சு அது அப்புறம் தயிர் சாதம் அண்ட் மாங்காய் ஊருகாய் தயிர் சாதம் மாங்காய் ஊருகா செம்ம காம்போவில் அண்ட் இதெல்லாம் எப்போவுமே எங்களோட ஃபேவரட் அப்பளம் கூட இருந்துச்சு ஸோ இதுதான் நாங்கள் இந்த சண்டே சாப்பிட்ருந்தோம் ஸோ தயிர் சாதம் வித் மாங்காய் ஊருகா டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தயிர் சாதம் தயிர் சாதம்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கிடல் பண்ணியிருப்பீங்கள்ல அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் தேங்க் யூ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க